எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ் அகாடமி. இப்போ நடந்து முடிந்த பிசியோட கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியோட அக்செப்டட் கட் ஆஃப் தான். நாங்கள் இவ்வளோக்கு எதிர்பார்க்குறோம். இதை விட ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அதிகமாகலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 59 எடுத்தால் போதுமானது. ஜென்ரலுக்கு வந்து 59 எடுத்தால் போதுமானது. அதுவே உமன்ஸாக இருந்தால் 54. இந்த 59 ஒன்று ப்ளஸ் டூவாக இருக்கலாம், இல்லை மைனஸ் டூவாக இருக்கலாம், சரிங்களா? அதேமாரி பிசிக்கு எப்படி 57-52 எதிர்பார்க்குறோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்கலாம். பிசிஎம்முக்கு 53-48, இது மென்னு இது உமனுக்கு, சரிங்களா? அதேமாரி எம்பிசிக்கு 56-52, எஸ்சிக்கு 55-50, எஸ்டிக்கு வந்து 53-48, சரிங்களா? இது வந்து இப்போ மற்ற அகாடமியோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் என்ன ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இன்னும் இந்த ஃபார்ம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 டேஸில் இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து யார் யார் என்ன மார்க்னு சொல்லிட்டு போட்டுட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி ரிப்ளை பண்ணோன்னே அதை வச்சு அனலைஸ் பண்ணி இன்னொரு ஃபார்ம் போடுவோம், சரிங்களா? இப்போது கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ எல்லாருடைய வாழ்க்கை தீர்மானிக்க போகிறது அந்த ஃபிசிக்கல் இருக்குது, 24 மார்க் தான், சரிங்களா? இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே எல்லாருமே ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? இதேமாரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓரளவு போயிட்டுருக்கு. நேற்று எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் போயிருக்கு, மத்தியானம் பசங்க ஃபிசிக்கல் கிரவுண்டில் தான் இருக்காங்க. நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா 3 வேளையும் ஃபிசிக்கல் நடக்குது, சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், கால் பண்ணி கேட்டுட்டு உடனே ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? தாமதப்படுத்த வேணாம், ஏன்னா ரிசல்ட் டக்குன்னு வந்துடும், சரிங்களா? சில பேர் வந்து அவங்க போர்டில் கொடுக்குற அந்த ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணுவீங்க. அதுக்காக கூட வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் வந்து உங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கட்டும், அது ஆன்சர் கீ வரபடி வரட்டும். அப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீலாம் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஆனால் ஃபிசிக்கலுக்கு கரெக்டாக 45 நாள். இப்போ ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் தான் எடுத்துக்குவாங்க. அடுத்த 20-25 நாள் ஃபிசிக்கல் வந்துடும். இப்போ வந்து போஸ்டிங்கை தீர்மானிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் தான். ஏன்னா 24 மார்க் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக 24 மார்க் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான், சரிங்களா? அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல. 55 இப்போ இல்லை, கட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கிறவங்க ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 50 BC MBCக்கெலாம் 56 ப்ளஸ் 24 பார்த்தீங்கன்னா அதுவே வந்து 80 மார்க் ஆச்சு. ஓவரால் கட் ஆஃப் 80 தான் வரும். 80-80 மேலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படி நடந்தாலும். அதனால் இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஃபிசிக்கல் எப்படி இருக்குது, மாடல் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ் அகாடமி கல்பாக்கம் அப்படின்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வந்து கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்மக்கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஈஸியாகலேயே பக்கமாக இருக்குது. நீங்கள் டக்குனு இங்கே போகணும் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம் டக்குனு, சரிங்களா? தேங்க்யூ. எல்லோரும் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.